அம்மா பட்டினத்திலிருந்து சித்தி ஃபாத்திமா என்ற சகோதரி கேட்கிறாங்க சொர்க்கம் என்பது படைக்கப்பட்டு விட்டதா அல்லது இனிமேல் தான் படைக்கப்படுமா மெஹராஜுடைய பயணத்தில் அபி அல்லாயிம் சாஸ் அவர்கள் பார்த்ததாக வரக்கூடிய சொர்க்கம் என்பது உண்மையா கற்பனையா என்ற சந்தேகத்தை கேட்டிருக்கிறாங்க இந்த சொர்க்கம் சம்பந்தமாக அது படைக்கப்பட்டு விட்டதா அல்லது இனிமேல் தான் படைக்கப்படுமா என்ற இந்த விஷயத்தை பொறுத்த அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களும் அவர் அவர்களுக்கு கிடைத்த அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்களுடைய புரிதல்களின் அடிப்படையில் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறான் அதில் ஒரு சரார் சொர்க்கம் படைக்கப்படவில்லை இனிமேல் தான் அது படைக்கப்பட சொர்க்கம் என்று குரானில் குறிப்பிடப்படக்கூடியது வந்து சொர்க்கம் இல்லை அது வந்து தோட்டம்தான் பசுமையான நிலத்தைத்தான் குறிக்கிறது அதற்கும் ஜென்னத்தின்கின்ற வார்த்தை அரபியில் புழங்கப்படும் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்கிறான் ஆனால் மார்க் அடிப்படையில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது சொர்க்கம் என்பது படைக்கப்பட்டு இருக்கிறது என்பதனையும் ஆனால் அல்லாஹுல்லமின் நம் அனைவரையும் ஒன்று திரட்டி நன்மை தீமைகளை பரிசித்து அந்த நாளில் சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் யாரை தீர்மானித்து அந்த சொர்க்கத்திற்கு அனுப்ப இருக்கிறானோ அந்த சொர்க்கம் இனிமேல் தான் படைக்கப்பட இருக்கிறது அந்த சொர்க்கம் வேறு நபிகளார் கண்ட சொர்க்கம் வேறு என்பதனை நம்ம ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ம தெளிவுபடுத்தி பார்க்க முடியும் அதுல அல்லாஹருபுல்லமின் தன்னுடைய திருமறையில் பேசுகின்ற பொழுது யா அந்த வ ஆதமே நீரும் உம்முடைய மனைவியும் இந்த சொர்க்கத்தில் தங்கியிருங்கள் வசியுங்கள் என்று ஆலமீன் ஆதம் அலைவசலம் அவர்களை பற்றி பேசும் பொழுது இந்த சொர்க்கத்தில் இந்த ஜென்னத்தில் நீங்க இருங்க என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப ஜென்னத்துன்னு ஒன்று இருக்க போய் தான் ஆலமின் சொர்க்கத்தில் இருங்க என்று ஆதம் நபியை சொல்லியிருக்கிறான் என்பதை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம் அதே போன்று நபி அல்நாயும் சுலா அலிஸ்லம் அவங்க சொன்னான் ஒருவர் இறந்து விட்டால் அதாவது அல்லாஹுடைய பாதையில் உயிர் துறந்து விட்டால் அவருடைய அந்த உயிர் என்பது பச்சை நிற ஒரு பறவையினுடைய கூட்டிற்குள் உடல் கூட்டிற்குள்ள செலுத்தப்பட்டு அவங்க சொர்க்கத்தில் சுற்றி வருவாங்க என்று எல்லாவுடைய தூதரவங்க சொல்கிறாங்க அப்போ சொர்க்கம் என்று ஒன்று இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் இவங்க இந்த பறவையாக சொர்க்கத்தில் சுற்றி வருவார்கள் என்பது அட் அர்த்தமற்றதாக ஆகிவிடும் இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலும் சொர்க்கம் என்பது இந்த உலகத்துல இப்போதைக்கு வரைக்கும் படைக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது என்பதை நாம பார்க்கலாம் மேலும் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொன்னாங்க கதபத்துல்லாவில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல் அந்த கல்லை குறித்து நபி அல்ஸ்லாஸ் அவங்க சொல்லும் பொழுது அல் ஹஜருல் அஸ்வது மின்னல் ஜன்னா இந்த ஹஜருல் அஸ்வத் கருப்பு நிற கல் என்பது சொர்க்கத்திலிருந்து உள்ளதுன்னு சொன்னாங்க இப்போ சொர்க்கம்னு ஒன்று படைக்கப்படாமல் இருக்கும்னு சொன்னா அந்த கல் எங்க இருந்து வந்துச்சு அப்போ சொர்க்கம் என்பது இறைவு நின்றத்தால் படைக்கப்பட்டதாகத்தான் அது இருக்கிறது என்பதை நம்ம இந்த செய்தியில் பார்க்க முடிகிறது இப்போ இந்த அடிப்படையில் நம்ம இன்னும் ஏராளமான வசனங்களை ஹரிசைகளை நாம வைச்சு பார்க்கும் பொழுது சொர்க்கம் என்பது அது படைக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது இன்று வரைக்கும் அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படி அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தில் தான் அல்லாஹுடைய மேராஜுடைய பயணத்துல பயணத்தில் போகிறான் சுல்சுலா அவங்க மேராஜ் பயணம் போனது உண்மை அங்கே அந்த வானங்களை கடந்து 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 போனது உண்மை அங்கே போய் அங்கே ஜிபீர் அலுவலாம் அவர்களோடு உரையாடியது உண்மை இன்னும் பல நபிமார்களோடு உரையாடியது உண்மை சொர்க்கத்தினுடைய காட்சிகள் எல்லாம் அவங்க பார்த்ததாக வரக்கூடியதெல்லாம் உண்மை ஆனால் இங்கே நாம் இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது அதாவது சொர்க்கம் என்பது தான் அல்லாஹித்தனுடைய திருமறையில் அந்த மெராஜுடைய பயணத்தை பற்றி அல்லாஹு ரபுல்லா அலமின் பேசும் பொழுது வழக்கது ராகு நஸ்லத்தின் உஹுரா மற்றொரு தடவை அவர் வந்து ஜிபீர் அலுவலகம் அவங்கள சுல்லா பார்த்தாங்க இந்த சிதிரத்தில் முன்தஹா முன்தஹாங்கிற அந்த இழந்த மரத்தின் அடிவாரத்தில் என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க இந்தகா ஜென்னத்துள் மகவா அது ஜென்னத்துள் மகவா என்ற அந்த சொர்க்கத்திற்கு அருகில் என்ன செய்தது இருக்குதுன்னு நல்லா சொல்றான் அப்ப சொர்க்கம்னு ஒன்று இருக்க தான் அதுல சிதறத்துள் முன்தஹாங்கிற ஒரு இளந்த மரம் இருக்க தான் அதை அவங்க போனாங்க அங்க பார்த்தாங்க அப்படிங்கறத அல்லாத்தனுடைய திருமறையும் சொல்றான் அப்ப அப்படி ஒரு பிளேஸ் இருக்கு அப்படி ஒரு படைப்பு படைக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆதாரங்களிலிருந்து நமக்கு தெளிவாகிறது ஆனால் அந்த மேராஜ் பயணத்தின் போது யசூல் சலாஹ்ஸ்லம் அவங்க வந்து சொர்க்கத்தில் சில காட்சிகளை பார்த்தாங்கல்ல நரகத்தினுடைய காட்சிகளை பார்த்தாங்கல்ல இந்த காட்சிகள் வந்து அவங்க ரியலாக பார்த்தது இல்லை இனி நடக்க போகிறது எல்லா ஹருபலாலுமே எடுத்து காட்டியிருக்கிறான் என்று தான் நம்ம பொருள் கொள்ளணும் எங்கே நம்ம நேரடி பொருள் கொடுப்பதற்கான முகாந்திரம் இருக்குதோ அங்கே நேரடி பொருள் கொடுக்கணும் எங்கே நேரடி பொருள் கொடுப்பது முரணாக இருக்குமோ கொடுப்ப கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்குமோ அப்போ நம்ம அங்கே இலக்கிய அர்த்தம் கொடுத்து அல்லது வேறு அர்த்தங்களை கொடுத்து புரிவது தான் நமக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் பந்த அடிப்படையில் ரசூல் சுலாஸ்லம் அவங்க சொர்க்கத்தில் வந்து பிலால் அவங்கள செருப்பு ஆலடி சத்தத்தை கேட்டதாக சொல்கிறாங்க வந்து உலகத்தில் வந்து திரும்ப மெஹராஜ் பயணத்துல திரும்பி வந்து ரசூல் சுலாஸ்மாவை வந்து பிலால் அழியுள்ளாக அவங்கள்ட்ட உரையாடியதாகவெல்லாம் வருது அப்போ மெஹராஜுடைய பயணத்தில் பிலால் அவங்க பார்த்தாங்கன்னா அப்போ என்ன விளங்க முடியுதுன்னா பிலால் வந்து சொர்க்கவாசியா என்ன செய்வார் மறுமையில் இருப்பார் என்பதை எல்லாம் என்ன செய்றான் எடுத்து காட்டுறான் நரகத்தை பார்த்தாங்க பெண்கள் அதிகமாக இருப்பதை கண்டு ரசூல் சுலா அஸ்லம் வந்து சொன்னாங்க இதை வந்து பெண்கள்லாம் உலகத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தமா இனிமேல் தான் மறுமை நாள் அப்படிங்கிறது வரணும் அப்போ அல்லாஹ் இடத்துல நியாய தீர்ப்பு நாள் விசாரணை நடைபெறணும் அதன் பிறகு தான் நல்லா சொர்க்கம் நரகம்னு அனுப்புவான்னு இருக்கும் பொழுது அந்த அடிப்படையில் மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கும் பொழுது அதற்கு மாற்றமா கியாமத்தினாலே வர்றதுக்கு முன்னாடி நியாய நாளே வர்றதுக்கு முன்னாடி நரகத்துக்கு சில பெண்கள் போயிட்டாங்கன்னு நாங்கள் பொருள் கொள்ள முடியுமா அங்கே அப்படி பொருள் கொள்ள முடியாது அப்போ அங்கே என்ன நம்ம வழங்கணும்னு சொன்னால் எல்லாம் அப்படி எடுத்து காட்டியிருக்கிறான் இன்றைக்கு மனுஷனாலேயும் முடியத்தானே செய்யுது ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்டுறோம் ரியலாக கட்டுறதும் இருக்குது அல்லது வீடு இப்படி இப்படிலாம் வரலாம் என்று சொல்லி சாஃப்ட்வேரில் போட்டு டிசைன் பண்ணி காட்டுறது அப்படியே தத்ரூபமாக போய் காட்டுறதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது கண்ணாடி மாதிரி கண்ணில் போட்டுடுறாங்க செவன் டி த்ரீ டி ஃபைவ் டின்னு சொல்லி ரியலாகவே அது உள்ளே போயிட்டு வர்ற மாதிரியான அனுபவங்களை தரக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கத்தானே செய்யுது இப்போ மனுஷனாலே இவ்வளவு செய்ய முடியும்னு சொன்னால் படைத்த இறைவனால் அதை செய்ய முடியாதா அப்போ தான் விசாரணை நடைபெறும் அதற்கு பிறகுத்தான் நல்லவர்கள் தீயவர்கள் என்று பிரிக்கப்பட்டு சொர்க்கம் நரகம் என்று செல்வார்கள் என்று இருக்கும் பொழுது மேராஜுடைய பயணத்திலே அதை பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அது எடுத்துக்காட்டப்பட்டு பார்த்திருக்கிறாங்க என்ற அர்த்தத்தில் நம்ம புரிந்து கொள்வது தான் சரியானது அது இல்லாமல் சொர்க்கம் என்பது படைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் படைக்கப்பட்டு தான் இருக்கு யசூஸ்லா அஸ்லம் அவங்க அந்த இலந்த மரத்து கடையில் ஜிபிரி அஸ்லம் பார்த்தது சொர்க்கத்துல தான் ஹஜருல் அஸ்வத் கல் என்று சொல்வதும் அந்த சொர்க்கத்துல தான் சுல்சலா அஸ்லம் அவங்க வந்து அந்த சொர்க்கவாசிகளாக பிலாளர்கள் இல்லாமல் நரகவாசிகளாக பெண்கள் அதிகமாக இருப்பதையும் பார்த்தது என்பது அந்த சொர்க்கத்துல தான் ஆனால் இந்த சொர்க்கம்தான் நாளை மறுமையில இறை நம்பிக்கையாளர்களுக்கு நல்லவர்களுக்கு அல்லாஹ் தர இருக்கிற சொர்க்கமான்னு கேட்டால் கிடையாது நாளை மறுமையில இறைவன் மீட்டி படைக்கும் பொழுது எல்லாமே டோட்டலாக மாறிடும் இந்த பூமி இந்த பூமியா இருக்காது அல்லாஹ் குரானில் பல இடங்கள்ல சொல்லித்திருக்கின்றார் சூர் ஊதப்படும் இந்த அல்லாஹுடைய ஒரு கைப்பிடிக்குள்ளாக எல்லாம் உள்ளடங்கும் இந்த இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும் மனுஷன் வேறு படைப்பா மாற்றப்படுவான் மனுஷன்தான் இப்ப இருக்கிற உடம்பு இருக்காது இப்ப இருக்கிற தன்மையில மனுஷன் இருக்க மாட்டாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய உடல் கட்டமைப்பே வேற டோட்டலா அல்லா நிசிவான் வேற மாதிரி ஆக்குவான் சொர்க்கத்துக்கு போறவங்க மலஞ்செல்லாம் கழிக்க மாட்டாங்கலாம் வருது அப்போ அங்க உள்ள உடல் அமைப்புகளே டோட்டலாக மாறிப்போகும் அப்ப இறைவன் இந்த உலகத்தை அழித்து விட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் மனுச்சு அழிச்சிட்டு மீண்டும் அல்லாஹ் திருப்பி படைப்பான்ல இப்படி படைக்கப்படக்கூடிய படைப்பில் இந்த பூமியே டோட்டலாக மாறும் இந்த மனித இனமே டோட்டலாக வேறு ஒரு வடிவத்தில் அவங்களுடைய கட்டமைப்புகள் மாற்றப்பட்டு படைக்கப்படுவாங்க என்று இருக்கும் பொழுது அப்போது இப்போது இருக்கிற சொர்க்கமும் அழிக்கப்பட்டு வேறொரு சொர்க்கமாக அல்லாஹனை செய்வான் மானங்கள் பூமியினுடைய பரப்பளவு கொண்ட பிரம்மாண்டமான சொர்க்கமாக அல்லாஹ் அதை உருவாக்குவான் அந்த சொர்க்கத்தை பலா ஐனும் ராத் எந்த கண்ணும் பார்த்ததே கிடையாது எந்த காதும் கேட்டதே கிடையாது எந்த உள்ளமும் கற்பனை செய்தும் பார்த்ததே கிடையாது என்று அல்லாஹ் சொல்றது அந்த சொர்க்கத்தை தான் உலகமெல்லாம் அழைக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹ் படைப்பான்ல அப்படி படைக்கப்படும் பொழுது சொர்க்கம் படைக்கப்படும்ல அப்படியான அந்த சொர்க்கத்தை எந்த கண்ணும் பார்த்ததில்லை எந்த காதும் கேட்டதில்லை எந்த உள்ளமும் கற்பனையிலும் கூட கற்பனை செய்து பார்த்திட முடியாத வகையில் அந்தனுடைய பிரம்மாண்டம் இருக்கும் என்று சொல்வது அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை தான் சொல்றான் என்பதை இந்த அனைத்து ஆதாரங்களையும் நாம் இணைத்து பார்க்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அப்புறம் ரசுல்சுலா அஸ்லம் அவங்க சொர்க்கத்துக்கு போனது உண்மை அந்த சொர்க்கம் இறை நம்பிக்கையாளர்கள் மறுமையில போகக்கூடிய சொர்க்கம் இல்லை ரெண்டு வேற வேற ஏன் ஏன்னா இந்த வசனத்துக்கு முரணாயிரும்ல எந்த கண்ணும் பார்த்திடாத சொர்க்கம்னு சொன்னா ரசூல்லாதான் அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டாங்க நான் இருந்தேன் அப்ப அந்த சொர்க்கம் வேற இனி இறைவன் எந்த கண்ணும் பார்த்திடாத சொர்க்கம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சொர்க்கம் வேற ஒட்டுமொத்தமாக உலகத்தை அழித்து விட்டு அல்லாஹ் மீட்டி படைக்கும் பொழுது உலகமே அழிக்கப்படும் பொழுது இப்போது இருக்கிற சொர்க்கமும் சேர்ந்து அழிக்கப்படும் மீண்டும் ஒரு படைப்பாக அல்லாஹ் அனைத்தையும் மீட்டி படைக்கும் பொழுது அந்த சொர்க்கமும் மீட்டி படைக்கப்படும் அந்த சொர்க்கத்தை யாரும் பார்த்ததில்லை அதனுடைய சத்தத்தை கேட்டதில்லை உள்ளத்தில் கூட கற்பனை செய்து பார்த்ததில்லை என்று நம்ம பொருள் கொள்ளும் பொழுது இந்த ஆதாரங்களை எல்லாம் நம்ம இணைத்து வைத்து பொருள் கொள்ளும் பொழுது எந்த விதமான முரண்பாடுகளும் நமக்கு கிடையாது நம்ம தெளிந்த நீருடையாக இதனுடைய அர்த்தங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் இந்த சொர்க்கம் ஸூல் சலாஹ் அவங்க மறுமை மேராஜுடைய பயணத்தில் போனது என்பது உண்மை அங்கே சொர்க்கத்தை பார்த்தது என்பது உண்மை அங்கு நடந்த காட்சிகளை அவங்க அல்லாவின் புறத்திலிருந்து எடுத்துக்காட்டப்பட்டது அனைத்தும் உண்மை அப்போது பார்த்த சொர்க்கம் என்பது வேறு இறைவன் இனி இறை நம்பிக்கையாளர்களுக்கு தரவிருக்கிற சொர்க்கம் என்பது வேறு என்பதை சொல்லி இந்த வார கேள்வி பதில் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாகாத்தரும்